அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார், தினமும் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் கா தேவனே, நான் சும்மா உட்கார்ந்து பாடக்கூடாது, கரங்களை திட்டவரோடு கூட இணைந்து பாடுவோமே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திரு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தம்முடைய தேவதூதர்களை வைத்து பாதுகாக்கிற வல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே,
நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே நம் காப்பவரே என்னை காண்பவரே இன்றைய நாளின் தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னது வார்த்தையும் ஊழிய நிறைவில் அவர் பேசுகிற வார்த்தையும் நாம் பார்க்க போகிறோம். அவர் சொல்கிறாரு மார்க்கு 1:15 காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறேன், நீங்கள் இதுகாரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்தில் ஒவ்வொரு வகையான வழிபாடுகளில் இருப்பீங்க. முதலாவது நான் பேசக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் உள்வாங்கி உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு அப்புறம் நான் சொல்கிற அந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவசிங்க. இன்றைக்கு விசுவசிக்கிறோம் என்று வாயில் சொல்கிறோம், ஆனால் முதலாவது உன்ன உள் மனதுக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் அவர் சொன்னார் காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவசியுங்கள். அப்போது நாம் முதல்ல நடைபெற வேண்டியது எது என்றால் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் என்றால் நாம் இவ்வளவு காலம் நடத்தி கொண்டு வந்த வேத போதனைகள், அவங்க அவங்களுடைய வழிபாடு ஸ்டைல் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதை முதல்ல டக்குன்னு மனம் திரும்ப முடியாது. ஆனால் அதை நீங்கள் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை தியானிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ள ஒரு திரும்புதல் வரும். அந்த மனம் சரி இவங்க என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நீங்கள் மனம் திரும்பி அப்புறம் சுவிசேஷத்தை விசுவசிங்க. அப்படி சுவிசேஷத்தை விசுவசிப்பவர்களை வைத்து அவர் ஊழியம் செய்து முடித்துவிட்டு இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்ப பரமேற போகிறார். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16-17 வாசிக்கிற கேளுங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். பாருங்கள் இயேசு சொன்ன வார்த்தை முதலாவது சொல்றாரு நீங்க மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அந்த விசுவாசம் உள்ளவராய் இவ திரும்ப பேசுறாரு நீங்க ஞான ஸ்நானம் பெறுங்க. சிலுவையின் உபதேசத்துல முதலாவது வர வேண்டியது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனம் திரும்புதல். ஃபஸ்ட் அந்த மனம் திரும்பி அடுத்தது சொல்லப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அதுக்கு எதிர்த்து நிற்காம அதை அப்படியே உள்வாங்கி கொள்ளுதல், எல்லாம் சேர்ந்தால் தான் புரியும் உங்களுக்கு. அப்போது அதை விசுவாசிக்கும் போது அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறாரு ஞான ஸ்நானம் பெறுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத தியானத்தை கேட்கிற உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் இன்னும் ஞானஸ்நானம் எடுப்பாதவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து சொல்கிறாரு
அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப ரட்சிப்பு ஒரு நில நடக்கல, முதலாவது மனம் திரும்புதல், விசுவாசம், அடுத்தது ஞானஸ்தானம், அதில் தான் ஃபுல்ஃபில் ஆகுது. ஆகவே தயவுசெய்து இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எங்கள் தாயே, தந்தையரே, நீங்கள் எந்த வயதனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் நீங்கள் பெற வேண்டும். அப்படி ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா புரியுங்க, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு தண்டனை இல்லை. ஏனெனில் என் இயேசு தண்டனையை சுமந்து விட்டார். அவர் தண்டனையை சுமக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், மனம் திரும்புங்க, நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிங்கன்னார். இப்போது அவர் மரித்து உயிரோடு எழும்பி இப்போ பரலோகத்துக்கு எழுந்தருளி போகும்போது இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் அந்த விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்க. அப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் இனிமேல் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை, எல்லா மனிதர்களுக்கும், இந்த உலகத்தில் மனம் திரும்பாத எல்லா மனிதர்களுக்கும் தண்டனை உண்டு. ஆகவே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, சும்மா அப்படியே உங்கள் வாழ்க்கையை ஓட்டாதீங்க. அவர் சொல்கிற அந்த வார்த்தையை நல்லா பாருங்களேன், இதான் லைஃப். இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் கிரியை செய்யணும். ஏன், கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, நீங்கள் தான் இங்கே இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் ஆயிருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்போ உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த காலை வேளையிலே தேவன் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய மகனாக மகளாக மாறுங்கள். அப்போ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. முதல் அடையாளம் அவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் என்னன்னா, அந்த நாமத்தின் மேலே உங்களுக்கு விசுவாசம் வந்துட்டதுனால அந்த விசுவாசத்தில் அதிகாரம் படைத்தவர்களாய் மாறிவிடுவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசுகளை துரத்துவீர்கள், எங்கேயோ தேடி அலையிறதில்ல, உங்கள் சரீரத்திலேயே ஒரு உபாதைகள், உங்கள் சரீரத்திலேயே ஒரு வேதனை, உங்கள் சரீரத்திலேயே ஒரு வகையான இரிட்டேஷன் வரும்போது அது எல்லாம் பிசாசின் தந்திரங்கள். அப்போயே நீங்கள் கை வச்சு சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை உபாதிக்கிற உபாதை ஆவியே போ, வெளியே போன்னு விரட்டினீங்கன்னா பிசாசு ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், இந்த சரீரத்தை சத்ரு தாக்கியிருந்தான், இயேசு என்ற நாமத்தை நான் பயன்படுத்தினேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், சுகமாயிட்டேன். ரட்சிக்கப்பட்ட மீனிங்க சுகமாயிட்டேன். இப்போது உங்களையும் நீங்கள் குணப்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் மனைவி, உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள் யாவரையும் நீங்கள் குணப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அப்படி என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அந்த பிசாசுகளை துரத்துகிறவர்கள் என்ன செய்வார்கள், நவமான பாஷைகளை பேசி கொண்டிருப்பார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சில உபதேசத்தில் ஒன்று மாத்திரமல்ல, நீங்கள் எப்பொழுதும் அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களாய் உங்களை ஆவிக்குரியவர்களாய் நடத்தி கொள்ளுங்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேன யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, இவ்வளவு அடையாளத்தை நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா இது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையிலே தேவன் உங்களுக்காக யாவரையும் செய்து முடித்து விட்டார், எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் யாவரும் இந்த பூமியிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கிறிஸ்துவை போல செயல்படுவதற்கு கர்த்தர் உங்களை இருக்கரம் விரித்து அழைக்கிறார். அன்பு மகனே, மகளே, நீ வா, என்னை போல நீ செயல்படு. ஏனெனில் நான் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்க போய்விட்டேன்,
இந்த பூமியில் இருப்பதோ நீ தான். மகனே மகளே நீங்கள் தான் இருக்கிறீங்க, மகனே நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அதான் முதல்ல சொன்னேன், முதல்ல உங்கள் சரீரத்திலேயே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்தது உங்கள் குடும்பத்துக்குள்ளே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்து உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்குள்ளே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்து உங்கள் வீடுகளுக்குள்ளே அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதே தைரியத்தோடு நீங்கள் வெளியே போய் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் நண்பர்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசுங்க, வாய் திறங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், அவன் அவர்களால் இந்த கிரியைகள் நடப்பிக்கப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, அவருக்காக கிரியை செய்யுங்கள். அப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டு திருச்சபையே, நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து விடாதீர்கள். நம் நேசர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிற கடவுள், மரித்தார் உயிர்த்தார், இன்றைக்கும் நம்மோடு கூட தங்கி இருக்கிறார். அவரால் நீங்கள் அற்புத அடையாள செய்யக்கூடிய வல்லமையின் கருவிகளாய் நீங்கள் பயன்படுகிறீர்கள். நான் ஜபம் செய்கிறேன், அன்பாய அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த வேத தியானத்தில் கலந்து கொண்டவர்கள் உம்முடைய வல்லமையின் கருவிகளாய் திகழ்வதற்கு வேண்டிய தெளிவையும் ஞானத்தையும் தைரியத்தையும் பிள்ளைகளுக்கு நீர் நிறைவாய் கட்டளையிட மன்றாடி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.